கைஸ் லைவ் ஆடியோ வந்து கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் செக் பண்ணிக்கலாம் சார் ஆடியோ ஆடியோ ஓகே ஓகே காய்ஸ் ஆடியோ வந்து ஓகே ஓகே குட் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ நோ ப்ராப்ளம் ஓகே ஓகே மேபி பேக்ரவுண்டில் மட்டும் ஏதாவது சவுண்ட்ஸ் கேட்குன்னு நினைக்கிறேன் அதுவும் பார்த்துக்கலாம் பிரச்சனை கிடையாது மற்றபடி நேற்ற மாதிரி ஆடியோ வந்து ப்ராப்ளம் இல்லை ஓகே யார் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே 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 காய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஃபஸ்ட்டு வராங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் நம்மளோட வேலைகளை வந்து ஃபஸ்ட் நம்ம செஞ்சிடலாம் நம்ம பேஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு ட்ராஃபி புஷிங் தான் பண்ண போகிறோம் இதாவது தேர்ட் டே இன்னைக்கு தான் வந்து நம்ம மூணாவது நாளாக ட்ராஃபி புஷிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேபி யாராவது யார் ஃபஸ்ட்டு வராங்க அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம் யாராவது வராங்களா அப்படின்னு லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்த்தீங்க அப்படின்னா திவான் ஹாய் ப்ரோ ஹாய் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ நீங்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி லைவுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க நம்ம வந்து தேர்ட் டே வந்து நம்ம ட்ராஃபி ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்கோம் மேபி பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு முடிச்சிடலாம் இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த லெஜன் லீக் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் அதுக்காக தான் லைவ் தான் பார்த்திங்க அப்படின்னா இது ஓகே நம்ம வந்து நம்ம லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் லைவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் சர்ச் அதாவது நம்மளுடைய ஃபஸ்ட்டு சர்ச் வந்து நம்ம போகலாம் ஏதாவது பேசஸ் வந்து நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம் நிறைய பேசஸ் வந்து நமக்கு கிடைக்கும் லைவில் எப்பவுமே வந்து நம்ம ஸ்னீக்கி காப்ளின்னு வச்சு நம்ம புஷ் பண்ணுறது கிடையாது பட் ஆனால் வாட்டி வந்து ஸ்னீக்கி காப்ளின்னு வச்சு நம்ம புஷ் பண்ணுறோம் அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஸ்னீக்கி காப்லின் எவ்வளோ எஃபெக்டிவ் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து இதில் காட்ட போகிறோம் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைவ் போடும்போது அந்த காக்காக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பசியாக போல் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சவுண்டு போட்டுகிட்டே இருக்குது ஒரு பிரச்சனை இல்லை ஓகே ஓகே ஆடியோ கிளியராக இருக்கா அப்படின்னு மட்டும் யாராவது வந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டவுன் ஹால் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஓகே 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 ஹால் எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளோட சீரியஸ் மேட்டர் நம்ம வந்து ஈஸியாக ஹால் கூட எடுத்துடலாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஸ்லோ பிக்கப் நம்ம போட்ட லைவ்லேயே பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு ஒருத்தரை கூட காணும் ரொம்பவே வந்து டைம் எடுக்குது யாருமே வந்து வரலை இன்னும் இனிமே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் மேபி லெட்ஸ் செக் அதாவது பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து டவுன்ஹால் எடுக்கணும் அது மட்டும்தான் நம்மளுடைய டவுன் டவுன்ஹால் வந்து எடுத்துடலாமா அப்படின்னு மட்டும் பார்க்கலாம் வீடியோவோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டவர் வந்து நெட்ஒர்க் வந்து ஸ்பீடு கிடையாது ரொம்பவே ஸ்லோவாக இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது கொஞ்சம் சுமாரான ஒரு தான் இருக்கும் பார்க்கலாம் மேபி வந்து வீடியோ வந்து ஆடியோ வந்து கிளியராக இருக்குதா அப்படிங்கிற மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் பார்க்கலாம் பார்க்கலாம் ஹாய் 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 ப்ரோ ஆடியோ மட்டும் க்ளியராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ கிளியராக இருக்கா அது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் நம்ம வந்து கண்டினியூவாக வந்து நம்ம லைவ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே நம்ம இந்த பேஸில் பார்த்திங்க அப்படின்னா எடுக்க வேண்டியதை மட்டும் கரெக்டாக எடுத்தாச்சு டென் ட்ராஃபீஸ் அதாவது பத்து ட்ராஃபி நம்ம வந்து ஒரே ஒரு அட்டாக்கில் எடுத்துட்டோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த அட்டாக் நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம அதையும் சேர்ச்சி கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாய் 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 குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லோரும் வாங்க 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 வெல்கம் வெல்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரீமுக்கு வந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஆட்கள் வராங்க மேபி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்னும் காலையில் நம்ம டைமிங் அதாவது நமக்கு இந்த கம்யூனிட்டி டேப்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்ம லைவ் போடுறது வந்து நிறைய பேருக்கு தெரியல அதனால் பார்த்திங்க அப்படின்னா மேபி ரொம்ப டைம் எடுத்து அவங்க லேட்டாக வரலாம்னு நினைக்கிறேன் அது நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஓகே நம்ம வந்து நம்ம வந்து நம்ம லைவை கண்டினியூ பண்ணலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ பக்கா ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா மைக் வெடப் பண்ணிருச்சு இந்த பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்குது பட் இருந்தாலும் வந்து நம்ம இதில் வந்து ஸ்டார்ஸ் எதுவும் கெயின் பண்ண முடியாது அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏதாவது ஐடியா இருக்குதா எதாவது வழி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பேஸை வந்து நம்ம பார்த்துட்டு போயிடலாம் வாய்ப்பு இல்லைங்க ரொம்பவே கஷ்டம் மேபி வேண்டாம் 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 நோ லூட்டுக்கு ஆசைப்படக்கூடாது டிராஃபிக் பிச்சிங் பண்ணும்போது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்த பேஸ் வந்து ரிசர்ச் போகலாம் பேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஆர்மியை வச்சு நம்ம வந்து அங்கே ஒரு ஸ்டார் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம அந்த பேஸை விட்டு தள்ளிட்டு அடுத்த பேஸ் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தாச்சு சர்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சர்ச் பண்ணால் சிவ சுப்ரமணியன் ஹாய் ப்ரோ ஹாய் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரூ வாங்க 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 எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து அந்த ஆடியோ கிளியரன்ஸ் மட்டும் முன்னாடிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாமல் செட் பண்ணியிருக்கேன் மேபி வந்து நேத்தோடு இன்றைக்கி லைவ் வந்து கொஞ்சம் க்ளியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஆனால் வீடியோ குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நான் அதை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டவர் வந்து நமக்கு அதாவது நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால படுத்து தூங்க தான் செய்யுது டவ அந்த அந்த குவாலிட்டி வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனால பார்த்திங்க அப்படின்னா வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்கும் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ நம்ம வந்து லைவ் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் எவ்வளோக்குள்ளே சர்ச் பண்ணுறமோ பண்ணிகிட்டே இருக்கும் ஃபயர் பாய் ஹாய் ப்ரோ ஹாய் வெல்கம் டு த ஸ்டீம் ப்ரோ வாங்க 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 நம்ம ஸ்டீமுக்கு வந்து எல்லாேரும் வந்து மறக்காமல் பார்த்திங்க அப்படின்னா லைக் போட ஆரம்பிச்சிருங்க நமக்கு வந்து ஒரு லைக் ஒருத்தர் கொடுத்துருக்காரு நாலு பேர் பார்த்துட்ருக்காங்க நம்ம ஸ்டீமை நாலு பேர் பார்க்குறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் நம்ம வந்து நமக்கு ஒரு லட்டு மாதிரி ஒரு பேஸ் கிடச்சிருக்கு நம்ம வந்து இந்த பேஸை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள் இந்த கா அப்படின்னு யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டோரேஜஸ்லாம் அப்படி வெளியே அழகாக இருக்கும்போது அப்படி அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் அவர் பார்த்திங்க அப்படின்னா ஹால் தேர்ட்டின் ஃபுல் மேக்ஸ் பேஸ் யா எப்பா ரீசெண்டான மேக்ஸிங் பேஸ் ஃபுல்லாகவே மேக்ஸ் பண்ணியிருக்காரு நமக்கு அதெல்லாம் மேட்ரு கிடையாது நம்மளால் ஒரு ஸ்டார் எடுக்க முடியுமா அதுதான் மேட்டர் நம்ம வந்து அந்த ஒரு ஸ்டார் எடுத்துகிட்டு ஓடி போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்கள் இந்த பாமெல்லாம் கரெக்டாக தூக்கி இந்த ஹால் பக்கத்தில் அவ்வளோ பேரும் ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதுதான் கொஞ்சம் விடப்பாயிடும் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ட்ரூப்ஸ் வந்து பொறுமையாக டிப்ளை பண்ணணும் இந்த ரெண்டு ஸ்டோரேஜஸ் இப்படி பார்த்துட்டு போகிற கொஞ்சம் மனசே கேட்க மாட்டேங்குது என்ன பண்ணலாம் மேபி விடக்கூடாது நம்ம வந்து எடுத்தே ஆகணும் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஜம்ப் ஸ்பெல் பிளேஸ் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் வால் ப்ரேக்கர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பர் வால் வால் ப்ரேக்கர் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேஸில் வந்து இப்போ நம்ம அந்த ஜம்ப்ஸ் ஸ்பெல் யூஸ் பண்ணாமே வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம் அதனால் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் நீங்கள் ஸ்னேக்கி கார் அப்படின்னு பூஸ் பண்ணி அப்படின்னா சூப்பர் அதாவது இந்த சூப்பர் வால் பிரேக்கர் வந்து முடிஞ்ச வரைக்கும் பூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகே 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 நம்ம வந்து இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்த பிறகு வந்து நம்ம கமெண்ட்ஸ் பக்கம் போகலாம் எல்லோரும் கொஞ்சம் ஆன் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ நான் வந்து நான் வார கமெண்ட் செக்ஷனுக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்ம வந்து இப்போ நம்ம ட்ரைனிங் போட்டுட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாய் 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 காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் லக்ஷ்மண் அண்ட் வாய் வா ஹாய் ஹாய் ப்ரோ சாரி வாய் வாய் வாய்னு வந்துருச்சு லைட்டாக ஓளது ஓகே ப்ரோ வெல்கம் வெல்கம் காய்ஸ் வெங்கட் வரன் ப்ரோ நான் வெங்கட் ஓகே ஓகே ப்ரோ வெல்கம் டு த ஸ்டீம் ப்ரோ வாங்க 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 எல்லாரும் பக்கவாக நம்ம ஸ்டீம் நான் ஜாலி பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டீட சி நான் வாரேன் ப்ரோ இந்த டைம் பிளானில் விட மாட்டுறாங்க ஓகே ப்ரோ ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் எவ்வளோ நாள்னா டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு கூட வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே 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 தினே தினேஷ் கார்த்திக் ஹாய் ப்ரோ ஹாய் வெல்கம் டு த ஸ்டீம் ப்ரோ எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா மறக்காம நம்ம நம்ம லைவ்க்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்காங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் தான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான வீடியோ வந்து நான் போடணுமா போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு லைட்டாக மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆடியோ க்ளியராக திருப்பி ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆடியோ மட்டும் கிளியராக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை கிடையாது நம்ம வந்து லைவ் வந்து கண்டினியூ பண்ணலாம் நேற்று பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆடியோ கிளியரன்ஸ் இல்லை அப்படிங்கிறனால இந்த லைவ் பண்ணுறதுக்கே அது கொஞ்சம் வெறுப்பாகி போச்சு அதனால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எப்போவும் தேர்ட்டி மினிட்ஸில் முடிப்போம் இல்லைனா ஒரு மணி நேரத்தில் முடிப்போம் பட் ஆனால் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது நிமிஷத்தில் முடிச்சு வச்சுருந்தோம் என்னனே தெரியல அது லைவ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் இஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு ஒரு மாதிரி லைட்டாக வெறுப்பான மாதிரி ஆகி போச்சு பட் ஆனால் இன்றைக்கி அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே 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 ப்ரோ செவன் லைக் எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ செவன் லைக் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ நான் பார்க்கலாம் நம்ம நம்ம ஸ்டீம் வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ப்ரோ ஏன்னா தெரியல வந்து நிறைய ஸ்டீம் வந்து நம்ம போடலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சுருக்கோம் மேபி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஸ்டீம் ஸ்டீம் போடலாம் ஆனால் உங்களுக்குலாம் பிடிக்கலை இது என்ன இதுக்கு வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவாக கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டீம் போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனெக்ட் ஆகலாம் அதாவது கனெக்டாக கொஞ்சம் உங்கள் கூட வந்து கனெக்ட் ஆகிறதுக்காக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே ஸ்ட்ரீம் போடுறது ஆனால் வீடியோ போட்டால் அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் வீடியோ வந்து ஒரு நல்ல கன்டென்ட் கிடைக்கும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா வீடியோவும் கூட இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நம்ம தெரியும் நிறைய பேர் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போன ஒரு ரெண்டு நாள் வந்து நம்ம ட்ராஃபி புஷிங் தான் இருக்கோம் ஸ்னீக்கி அப்படின்னு வச்சு கண்டமின்னிக்கு கண்டமாக அடித்து போட்டு புஷ் புஷ் தான் வந்து இந்த டிராஃபி புஷ்ஷிங் இந்த லைவான ஒரு ஏமே வந்து நம்ம அதுதான் காரணம் அதனால் பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் வந்து லைவ் வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து கமெண்ட் செக்ஷனை சொல்லிட்டு போங்க இப்போ எல்லோரும் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா கொரோனா டைமில் கண்டிப்பாக வந்து சேஃபாக தான் இருக்கணும் ப்ரோ லைவ் ஸ்ட்ரீம் ஓகே ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ லைவ் ஸ்ட்ரீம் ஓகேனா பிரச்சனை கிடையாது டிஎஸ் லெவன் ஐடி எந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண பண்ணுவீங்க ஃபார் சி டபிள்யூஎல் சி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப் விச் தான் ப்ரோ கண்டிப்பாக ஜாப் விச் வந்து ஒரு வேற லெவலான ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி மேபி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிடண்டோட சிசியை பொறுத்து இருக்குது மே அங்கே வந்து சூப் சூப்பர் மினியன்ஸ் அதாவது அது இருந்துச்சு அந்த இளவு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து ஃபைவ் ஐசிஜி தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் கண்டிப்பாக வந்து அங்கே அந்த அதை கண்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நோட்டீஸ் பண்ணணும் சூப்பர் மினியன் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாப் விச் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் சூப்பர் மினியன் இல்லை வேறு ஏதாவது இந்த எலக்ட்ரிக் என்னத்தையாக ஒன்று வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாப்விட்ச் ட்ரை பண்ணலாம் ஜாப்விச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படி இல்லை என்னோடய ஹீரோஸ் வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஹீரோஸை வச்சுட்டு நீங்கள் வந்து எலக்ட்ரிக் அட்டாக் போகலாம் எலக்ட்ரிக் ட்ரங்க் அட்டாக் வந்து ஒரு டீசெண்டான அட்டாக் தான் மினிமம் அதாவது மேக்ஸிமமாக த்ரீ த்ரீ ஸ்டார் வந்து எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்டார் வந்து ஈஸியாக எடுத்து வந்துடும் நீங்கள் அந்த எலக்ட்ரிக் கூட வந்து எட்டி பிளம்ப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பேஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் பன்னெண்டு ட்ராஃபி எனக்கு வந்து இதை அடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அவ்வளோதான் வேறு ஒரு காரணமும் இல்லை அந்த பேஸை விட்டுடலாம் அடுத்த பேஸ் பார்க்கலாம் ஓகே 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 அதனால் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாப் வீச் வந்து கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள் சீரபிள்களுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஓகே கைஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் பெய்கிட்ருக்கு இதே மாதிரி எப்போவுமே போனால் நல்லா தான் இருக்கும் ஓகே நான் வந்து பத்து மணிக்கு போகலான்னு ட்ரை பண்ணேன் பட் ஆனால் கொஞ்சம் டைம் டிலே ஆகி போச்சு அதனால் பார்த்திங்க அப்படின்னா யாரும் எதுவும் நினைக்காதீங்க நம்மளை வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணல பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைவ் பார்க்குறோம் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணி அப்படின்னா நான் வந்து லைவ் எத்தனை மணிக்கு போடுறேன் அப்படிங்கறத வந்து உங்களை நான் சொல்லிடுவேன் அதுதான் வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது லைவ் நம்ம எப்போ போடுறோம் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து தெரிய வைக்கிறதுக்கான இடம் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது யூடியூப்பில் வந்து நம்ம கண்டிப்பாக எங்கேயுமே போட முடியாது அதனால் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்துட்டிங்கனா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நான் எத்தனை மணிக்கு லைவ் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லைவ் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஜேபிஎம் கேமிங் அஃபிஷியல் வேறு ஒன்றும் கிடையாது அதான் நம்மளுடைய அக்கௌண்ட் நேம் மறக்காம வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க பார்த்துட்டு நம்ம கூட ரொம்ப கான்டக்ட்டில் இருக்கலாம் ப்ரோ ஜாப் விச் அசால்ட் ஃபார் மீ ஓகே ப்ரோ ஓகே ஓகே ஜாப் விச் அசால்ட்னா கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும் ப்ரோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து எப்போவுமே வந்து அதில் வந்து த்ரீ ஸ்டார் எடுக்கிற ஆளாக இருந்தால் அப்படின்னா சி நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது ஈஸியாக வந்து நம்ம ட்ரிபிள் பண்ணிட்டு போயிடலாம் சி இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இந்த பேஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் தொண்டை வேறு லைட்டாக சரியில்லை அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குரல் வேறு கேவலமாக கேட்குற மாதிரி தெரியுது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வந்து இந்த பேஸ் வந்து எடுத்துடலாம் ஓகே 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 இது பார்த்தீங்க அப்படின்னா கானா டவுன்ஹால் தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த எலக்சா கலெக்டர் வர வேண்டிய வேண்டியிருக்குது சில பேஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாம்பெலாம் அப்படி ஒரு கும்செல்லாம் தூக்கி வச்சிருப்பாங்க அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெடித்து செதறிடும் அதனால் கொஞ்சம் ஸ்னேகி அப்படின்னு ஃபஸ்ட்டு இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீதி நிறைய இறக்கி விடுங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் பாருங்கள் இப்போ பாம் எப்படி வெடிக்குது அப்படின்னு அந்த இடத்துல பாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்னேகிக்கு அப்படின்னே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார் எடுத்து கொடுத்துரும் நீங்கள் சாதாரணமாக வந்து இந்த மாதிரி செக் பண்ணி இறக்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் மேபி ஸ்னீக்கிகா அப்படின்னுக்கெலாம் சொல்கிறதுக்கே தேவையில்லை நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்னீக்கி கா ஒரு அடிக்ட்டாகவே ஆகிட்டாங்க நான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்னீக்கி அப்படின்னு உள்ளே தான் உட்காந்துருப்பேன் ஸ்னீக்கி அப்படின்னு விட்றதுக்கான ஐடியாவே கிடையாது நான் போன சி டுவெண்ட்டி ஒன் ஸ்டார் யூஸிங் ஜாப் வச்சு ப்ரோ ஓகே ப்ரோ நீங்களும் ஜாப் வச்சு தான் யூஸ் பண்ணுவீங்களா சூப்பர் ப்ரோஸ் அது வந்து அந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை வச்சு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை டவுனால் தொல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயினான ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்க அப்படின்னா ஜாப் வச்சு தான் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ஓகே கைஸ் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபிஃப்டி வருச ஃபிஃப்டியில் வார்ட் டொனேஷன் பண்ணானுங்களா இல்லையான்னு தெரியலையே மேபி ஓ மை காட் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பெரிய தலைவலிப்போம் நமக்கு வந்து வார்டு டொனேஷன் வந்து பண்ண வேண்டிய வேலை வந்திருக்கு நம்மளோட ஃப்ரெண்டு ஆன்லைனில் இருக்கானான்னு பார்ப்போம் மேபி ஹீ நோ 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 அவர் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயோ போயிட்டான் டவுனால் நயனோட டிராஃபிக் புஷிங் பார்க்கணுமா யாராவது கண்டிப்பாக வந்து நான் அதையும் எங்கே காட்டுறேன் டவுனால் நயனில் வந்து புஷ் பண்ணுவாங்களா அப்படின்னுலாம் கேட்காதிங்க டவுனால் நயனில் புஷ் பண்ணுவாங்க அதோடைய அவங்களோட பேஸை வந்து காட்டுறேன்னு பாருங்க இவர் வந்து லெஜனில் சிக்கினார் என் கையில் எப்படின்னா ஒரு சாதாரணமாக ரெக்கன் கோலில் போய் நான் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நாள் அப்போ நம்ம கடலில் தான் இவர் இவர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பண்ணுறாரு நான் இது என்ன அட்டாக் ட்ரை ட்ரைன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் மேபி வார அட்டாக்காக தான் இருக்கும் சாதா அட்டாக்கு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா டைட்டன் லீக்லாம் நம்ம செருப்புக்களுக்கு அடிச்சுடுவாங்க டைட்டன் லீக்ல பார்த்திங்க அப்படின்னா டவுனல் நயன் கிடைக்கிறது இருக்கிறதுலே மோசம் டவுனல் நயன் கிடைக்கவே கிடைக்காது ஒரு நிமிஷம் ஸ்டீம் ஆரம்பித்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுது ஓகே ஓகே டவுனல் நயனில் வந்து இந்த அந்த பேஸே கிடைக்காது அதனால் வார அட்டாக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரிப்பிள் பண்ணுற ஆர்மிலாம் வந்து கண்டிப்பாக டவுனல் நை நயன் மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி டிராஃபி புஷிங் டிராஃபி புஷிங் டவுனல் நைனில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேபி டிராகன் குயின் சார்ஜ் பேபி ட்ராகன் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா கோலம் வித் பேபி ட்ராகன்ஸ் அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஏன்னா கோலம் வந்து ஃப்ரெண்ட்டில் இறக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து பின்னாடி கிங் குயினை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு பார்த்திங் கிரியேட் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேபி டிராகனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே காய்ஸ் ப்ரோ பராக்ஸ் பூஸ்ட் பண்ணுங்கள் ஸ்னீக்கி ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகும் ப்ரோ ஸ்னீக்கி ஏற்கனவே ட்ரெயின் ஆகி தான் இருக்குது பட் ஆனால் கொஞ்சம் இந்த ட்ரைனிங் அதாவது நம்ம ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறது முடியிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதுக்கப்புறம் தான் பராக்ஸை பூஸ் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேபி லைவ் வந்து ஒன் ஹவருக்கு மேலே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் லைட்டாக அந்த பார்த்துட்டு வந்தெல்லாம் ஓ பார்க்கலாம் ஒன் ஹவருக்கு மேலே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் பார்க்கலாம் கடைசி நேரத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ உங்கள் கிளானில் சேரலாமா ப்ரோ எஸ் ப்ரோ நீங்கள் சேரலாம் கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராம் ஓ மை காட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிய நினைக்கிறேன் இவர் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் ஏதோ சம்திங் நம்ம கிளானில் இருந்தார்னு நினைக்கிறேன் உங்களுடைய பேர் சொல்லுங்கள் ப்ரோ உங்களோட அக்கௌண்ட்டோடைய டேகை நீங்கள் கொடுங்க நான் வந்து உங்களை இன்வைட் பண்ணுறேன் ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி வர்ஸ் ஃபிஃப்டி பயிர் இருக்கனால் இதை முடிஞ்ச பிறகு வந்து கிளான் ரெக்ரூட்மெண்ட் பற்றி பற்றி நம்ம யோசிக்கணும் ஏன்னா இப்போ நம்ம கிக்வுட் பண்ணோம் அப்படின்னா வெரி வெரி கஷ்டமாகும் அப்புறம் நம்ம சிடபிள்யூவில் வந்து சி வந்து பிளேயர்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் இருக்கோம் ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா டவுன்ஹாலில் டவுன் டவுன்ஹால் டென்னுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம கிளானில் ஜாயின் பண்ணலாம் டென் வந்து மேக்ஸாக இருக்கணும் கண்டிப்பாக மேக்ஸ் டென்னா ஈஸியாக வந்து நம்ம கிளானில் ஜாயின் பண்ணலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அட்டாக் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் என்னோட பேஸ் வந்து நான் சேலஞ்சு கொடுப்பேன் அதில் வந்து மினிமம் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜாக எடுத்துக்கணும் வித் டூ ஸ்டார்ஸ் எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கிளானுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான் கிளானில் ஜாயின் பண்ணி சி என்ஜாய் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க உங்களை இந்த எல்டர் போஸ்ட்லாம் வந்து நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நமக்குலாம் அப்படி கிடையாது நம்ம கிளாண்ட்லாம் வந்து அப்படின்னா எல்டர்லாம் வீசிடுவோம் அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்மளே ஒரு என்னோட அக்கௌண்ட் டவுன் ஆல் செவன் அக்கௌண்ட் வந்து நான் வச்சிருந்தேன் அதை பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து கிக்கோட் அடிச்சிட்டார் என்னோட டவுன் ஆல் செவன் அக்கௌண்ட்டே கிக் கிக்கவுட் ரெடிஸ்டர் என்ன சொல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மேபி நம்ம இந்த ஃபிஃப்டி வர்ஸ் ஃபிஃப்ட்டி முடிஞ்ச உடனே நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த கிக்கோட் அடிச்ச ஆளை பார்த்திங்க அப்படின்னா ஒரே அடி அவரையும் கிக் பண்ணி விட்டுலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் பார்க்கலாம் என்ன அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ சண்டே எல்லாரும் வீட்டில் தான் லைவ் போடு லைவ் போடுங்க ஓகே ஓ ஓகே ப்ரோ இது என்ன ப்ரோ இது சண்டே மண்டேனா இருக்குது இப்போல்லாம் லாக்டவுன் டைமில் அப்படியே படுத்து தான் கலக்கிறாங்க எல்லோரும் ஒன்றும் பண்ண முடியாது ட்ராஃபி புஷிங் லக்ஷ்மன் ட்ராஃபி புஷிங் ஆர்மி ஃபார் டிஎச் டென் ப்ரோ டிஎச் டெனுக்கு வந்து ட்ராஃபி புஷிங் பண்ணணும் அப்படின்னா எக்கச்சக்கமான ஆர்மி இருக்குது ஜாப் நீங்கள் வந்து ஒரு டைட்டன் டூ வரைக்குமே டைட்டன் டூ டைட்டன் த்ரீலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ட்ராகன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு அம்பதுலேருந்து ஒரு நாற்பது சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு டிஎச் டென்னாவது கண்டிப்பாக உங்களுக்கு சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைட்டன்ஸில் வந்து ட்ராகன் ஜாப் ஜாப் ட்ராகன் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் அந்த டைட்டன்ஸை மேலே கொஞ்சம் தாண்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு பேஸ் கஷ்டமாக காட்டும் அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மேபி குயின்ஸாச் பேபி யூஸ் பண்ணலாம் வித் எட்டி பிளிம்பு இல்லைன்னா நம்ம பெக்கா பெக்கப் பெக்கா பிளிம்பு ஆனால் லூன்லாம் கொண்டு போயிடாதீங்க லூன் பிளிப்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க அசிங்கப்பட்டுரும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு எண்டான ஒரு பிளம்பு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்டார் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது டவுனால் லெவன் நிறைய சிக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரல் ஆலூன் ட்ரை பண்ணலாம் அது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த எலக்ட்ரோல் ஆலூன் ட்ரை பண்ணணும் இல்லைன்னு பார்த்திங்க அப்படின்னா மேபி நிறையா வாட்டி ஒரு ஸ்டார் வாங்கி தரக்கும் சான்சஸ் இருக்குது அதனால் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோல் ஆலூன்லாம் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரோல் ஆலூனாக ட்ரை பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஜாப் டிராகன்ஸ் தான் சொல்லவே வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம நம்மளுடைய ஆமாம் நம்மளுடைய சேனல்லே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஜாப் டிராகனை பற்றி அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த 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 ஆர்மியை வச்சு நீங்கள் வந்து ஒரு டவுனால் டென் மேக்ஸ் பேஸ் எந்த ஒரு பேஸ்னாலும் வந்து நீங்கள் ட்ரிப்பிள் பண்ணலாம் ஆனால் சிசியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் மினியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆபத்து அதை மட்டும் நீங்கள் லைட்டாக மனசில் வச்சுக்கணும் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எந்த பேஸெலாம் நீங்கள் ட்ரிப்பிள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளோட பேஸை ஒன்று கொடுத்துருப்பேன் அந்த பேஸை வந்து ட்ரிப்பிள் பண்ணலாம் பட் ஆனால் சூப்பர் மினியன்ஸ் வச்சால் கண்டிப்பாக வந்து ரொம்பவே கஷ்டம் ட்ரிப்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே சிசியில் சூப்பர் மினியன் வைங்க நான் வந்து சூப்பர் மினியன் வைக்காத காரணம் எங்கள் கிளானில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் கிளானில் யார்டுமே அதாவது நான் தான் டொனேஷன் பண்ணி ஆகணும் என்கிட்ட சூப்பர் மினியன் இல்லை அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளான் கேஸில் வந்து எப்பவுமே எலக்ட்ரோ தான் வைக்கிறோம் ஆனால் எலக்ட்ரோ வைக்கிறது கண்டிப்பாக ஒரு முட்டாள்தன தான் அது வந்து நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக உங்களோட சிசி உங்களோட கிளானில் பார்த்திங்க அப்படின்னா சிசிக்கெலாம் வந்து சூப்பர்மினியன் வைக்கிறது வந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரியும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து சிசி வந்து சூப்பர்மினியன் செய்யுங்க ப்ரூ டிஎச் லெவனில் ஒரு அட்டாக் பண்ணுங்க லைவில் ப்ரோ இப்போமா ப்ரோ அங்கே வந்து நான் ட்ரூப்ஸ் வந்து மேபி ட்ரெயின் ஆக போடலான்னு நினைக்கிறேன் நான் லைட்டாக செக் பண்ணிடுறேன் ஏன்னா இப்போ தான் வார்ட் டொனேஷன் பண்ணேன் ப்ரோ அந்த அக்கௌண்ட்டை வச்சு அதனால் மேபி வந்து நம்ம ட்ரூப்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் மேபி லைட்டாக செக் பண்ணிடலாம் ஓகே 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 ஓ மை காட் ட்ரூப்ஸ் ஓகே ப்ரோ நான் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணலாம் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரீம் முடிகிறவுக்குள்ளே போடலான்னு நினைக்கிறேன் அங்கே வந்து இப்போ தான் ஃபைவ் ஐசிஜி ட்ரெயின் ஆகிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா டொனேஷன் கூட நமக்குலாம் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து திருப்பி நம்ம தான் டொனேஷன் பண்ண வேண்டியிருக்கும் அதை பார்த்துக்கலாம் ப்ரோ நம்ம வந்து கண்டிப்பாக டொனேஷன் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரி ஃபார் த லேட் கார்த்திக் வாங்க ப்ரோ வெல்கம் 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 லேட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ நீங்கள் வந்ததே பெரிய விஷயம் வந்துட்டு கைஸ் நம்மளுடைய லைவ் ஸ்ட்ரீம் வந்து பதினாலு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான வீடியோ இந்த லைக்கை பொறுத்து தான் இருக்குது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அவ்வளோதான் ப்ரோ கண்டிப்பாக வந்து போடுங்கன்னு சொல்ல மாட்டேன் டிஸ்லைக் பண்ணணுன்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கான காரணத்தையும் நீங்கள் சொல்லிட்டு போயிடுங்க ஓகே கைஸ் லைவ் பிடிச்சிருக்கா எல்லாரும் நீங்கள் அதையும் சொல்லிடுங்க ப்ரோ ப்ளீஸ் சொல்லுங்கள் உங்கள் கிளானில் நான் சேரலாமா ப்ரோ நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ப்ரோ டெய்லி லைவ் நான் அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ ஃபிஃப்டி வருஷஸ் ஃபிஃப்டி நடந்துட்டுருக்கு ப்ரோ நான் இப்போ வந்து ஒருத்தர் கிக் அவுட் பண்ணேன்னு வச்சிக்கங்களேன் ஆப்போனன்ட் கிளான் வந்து எப்படி நினைப்பாங்க அப்படின்னா நம்ம கிளானில் வந்து ஒரு ஆள் கிடையாது நம்மளோட ஆப்பனண்ட் கிளானில் அதனால் நம்ம ஈஸியாக வந்து அவங்கள ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும் ப்ரோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ கிக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் நம்மளோட மேபி சி அப்புறம் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பேஸை வந்து கொஞ்சம் டீசென்ட்டாக வைக்கிறோம் ஏன்னா நம்மகிட்ட வந்து நிறைய ரஷ் பேஸ் சீரிஸ் இருக்குது உன்னோட பேஸ் ஃபுல் மேக்ஸாக அப்படின்லாம் கேட்காதிங்க பேஸ் மேக்ஸ் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு டீசெண்டான லெவலில் அதாவது இருக்கணும் ரொம்ப லோல அதாவது டவுனில் டுவெல்ல ஃபஸ்ட்டு லெவல் ஒன் எலக்ட் இது ஈகாட்லேருலாம் நிறைய பேர் வச்சுட்டு விளையாடுறாங்க இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் கிடையாது நீங்கள் ரஷ் பண்ணலாம் பட் ஆனால் இந்த மாதிரிலாம் ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான சர்ட்டன் கிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா கிளேண்டையும் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்க மாட்டாங்க ப்ரோ ஆனால் அதை பற்றி எனக்கு இப்போ பிரச்சனை கிடையாது இப்போ வந்து நான் என்ன எதுக்கு அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா சிடபிள்யூல் முடிஞ்ச பிறகு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணலான்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அதுக்கான டைம் இல்லை ப்ரோ நீங்கள் வந்து உங்களோட டேக் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கொடுத்து வைங்க நான் வந்து மேபி செக் பண்ணுறேன் செக் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா சி கூட ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிறேன் யாராவது சிபபிள்யூக்கு வரணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா டவுன்ஹால் டென் ஃபுல் மேக்ஸில் இருந்து டவுன்ஹால் ஃபோர்டின் வரைக்கும் நீங்கள் வந்து யார்னாலும் வரலாம் ஆனால் டவுன்ஹால் டென் ஃபுல் மேக்ஸ்டாக இருக்கணும் அட்லீஸ்ட் உங்கள் ஹீரோஸாவது மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் ஃபார்ட்டி ஃபார்ட்டி இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மேபி தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட்டாக இருந்தால் அதோட ஒரு நல்ல விஷயம் தான் உங்களுடைய பேஸை பொறுத்து இருக்குது நீங்கள் நம்ம சி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுதான் ப்ரோ மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படியாண்ட்டு இதெல்லாம் இல்லை அப்போ நான் டப்யூல் வரும் அப்படின்னா நம்மளோட செகண்டரி கிளானில் வந்து கண்டிப்பாக சி போடும் ஆனால் சில்வர் ஒன்ல தான் இருக்கிறோம் அதே நான் எப்பவுமே சொல்லிடுறேன் ப்ரோ ஐ ஆம் சீயிங் லைவ் ப்ரோ ஓகே 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 ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா சிடபிள்யூலுக்கு வந்து அந்த கிளாண்டில் சில்வர் ஒனில் தான் இருக்கும் பட் ஆனால் அந்த கிளாண்டில் வந்து நம்ம சி வந்து ரெக்ரூட் பண்ணணும் அங்கே வேணா வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தினேஷ் கார்த்திக் என்ன ப்ரோ சிரிக்கிறீங்க எதுக்குன்னு தெரியல சூர்யா நானும் லேட் தான் ப்ரோ ஓகே ஓகே லேட்னா பிரச்சனை இல்ல கைஸ் வந்து நம்ம லைவ் வந்து கண்டினியூ பண்ணுங்கோ எல்லோரும் ஓகே லைவ் சூப்பர் ப்ரோ கார்த்திக் ஓகே 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 ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ இந்தியன் அவெஞ்சர் ஹாய் ப்ரோ ஹாய் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ வாங்க 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 சரவணகுமார் ஹாய் ப்ரோ ஹாய் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ சரவணகுமார் நிறைய பேர் சரவணகுமார்னு பேரில் இருக்காங்க யாருன்னு தெரியல மேபி நம்ம சரவணா எங்களுக்கு நம்மளுடைய டீமில் வந்து ஒரு பெரிய சரவணா ஒருத்தர் இருக்கார் அவர் பார்த்திங்க அப்படின்னா அவங்க விடப்பான ஆள் அவரான்னு தெரியல மேபி நிறைய பேர் சரவணா அப்படிங்கிற பேரில் இருக்காங்க ஓ நம்ம ஸ்டீம் பார்க்குறதுல ஓ அவர் ரித்தீஷை காணும் மேபி ரித்தீஷ் வந்து டெய்லி கரெக்டாக ஸ்டீமுக்கு வந்துடுறார் இன்றைக்கி ஆளை காணும் ப்ரோ இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி பண்ணனில் ஞாபகம் இருக்கா ஆ ஆமாம் ப்ரோ உங்களை வந்து இது மறக்க முடியுமா நீங்கள் வந்து டெய்லி லைவ் அட்டன் இருக்கீங்க அதனால் கண்டிப்பாக உங்களை மறக்க மாட்டேன் கைலாஷ் அபி அபிலாஷ் சாரி ப்ரோ அதான் பேர் நினைக்கிறேன் மேபி கரெக்டாக தானே நினைக்கிறேன் ஹாய் ப்ரோ ஹாய் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நேம் வந்து தப்பாக ரீட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க யாராவது அதனால் நீங்கள் தப்பாக ரீட் பண்ணாலும் கஷ்டப்படாதீங்க கண்டிப்பாக வந்து நான் அது இல்லை ப்ரோ என்னோடய நேம் இது அப்படிங்கிற நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருப்பேன் அது சூர்யா ப்ரோக்கே தெரியும்னு நினைக்கிறேன் மேபி ஓகே ஓகே காய்ஸ் நம்ம லைவ் வந்து பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருமே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க பன்னெண்டு பேர் வாட்சிங் ஓகே 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 காய்ஸ் லைவ் எப்படி நல்லா தான் போய்ட்டு இருக்கா எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் மறக்காமல் சொல்லிடுங்க ஓகே ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் 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 ப்ரோ ஐ ஆம் பேக் ஓகே ஓகே வாங்க 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 ப்ரோ எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ஸ்டீமை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்ன பேஸே காணும் பேஸுக்கான தேர்தல் வேட்டையில் வந்து பேஸ் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் சும்மா தான் இருக்கணும் ஹவாரி ப்ரோ ஐ அம் ஃபைன் சரவணகுமார் எஸ் ப்ரோ ஐ அம் ஃபைன் ப்ரோ நீங்களும் பத்திரமா எல்லோரும் வீட்டில் இருங்க ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சூர்யா சாப்பிட்டியா ப்ரோ ஆமாம் ப்ரோ சாப்பிட்டாச்சு இல்லை நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேபி அதான் டென் ஓ கிளாக் வந்து லைவ் வச்சது இந்த நயனுக்குலாம் வச்சோம் அப்படின்னா இல்லைன்னா அப்போ தான் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா காலையில் எந்திரிக்கிற டைமே வந்து நைன் ஓ கிளாக் ஆகிடுது எல்லாத்தும் காரணம் லாக்டவுன் தான் ப்ரோ அவ்வளோதான் வேறு என்ன பண்ணுறது ஸ்டார் அட்டாக் லைவ் போடுங்க ப்ரோ நீங்கள் த்ரீ ஸ்டார் அட்டாக் லைவில் பண்ணுங்கள் ப்ரோ பண்ணலாம் ப்ரோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம அந்த கீழே வச்சிருக்க ஆர்மியில் வந்து ஒரு விஷயம் மிஸ் ஆகும் நான் ஒரு நிமிஷம் அதை காட்டுறேன் அது என்னென்னு கண்டுபிடிங்க நம்முடைய குயின் வந்து நம்மகிட்ட கிடையாது நம்மகிட்ட வந்து ஹீரோஸ் இல்லை அதுக்கான காரணம் வந்து நான் இப்போ ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்ல விரும்பலை என்னோடய மெயினான அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பேண்டு என்னோட அக்கௌண்ட் எப்படி பேண்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எல்லாரும் வந்து அதை போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களோட அக்கௌண்ட் பேண்டாகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ரெஸ்ட் அக்கௌண்ட்டாக வச்சுருந்தேன் பார்த்திங்க அப்படின்னா இது என்னோட இப்போ மெயினான அக்கௌண்ட்டாக மாறிடுச்சு அதனால் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஸ்டார் அட்டாக் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ப்ரோ ஆனால் என்னால் இப்போ நான் குயின் இல்லை மேபி நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு கண்டிப்பாக உங்களுக்கான நிறைய அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுறேன் ப்ரோ சிஓசி தான் நமக்கு உலகமாக ஆகி போச்சு அதனால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணலாம் அதனால் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனல் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் பார்க்கலாம் எந்தளவுக்கு கொடுக்கிங்க அப்படின்னு பார்த்துட்டேன் சரவணா வாங்க 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 வாட்டா சரவணா ப்ரோ சாப்பிட்டியா ஆமாம் ப்ரோ சாப்பிட்டாச்சு பார்த்துட்டேன் பார்த்துட்டே திருப்பி திருப்பி பார்த்துட்டாலும் ஓகே நமக்கு ஏற்ற பேஸ் ஒன்று கிடச்சிருச்சு நமக்கு ஏற்றது கிடச்சிருச்சி ஓகே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பேஸ்லாம் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விட மாட்டோம் இப்போ இது எதுக்கு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாம்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணான்னு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு அப்படி அப்படின்னு எங்கேயாவது ஓடுது ரோட்டில் ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்க்கலாம் இந்தளவு அளவுக்கு எத்தனை மூணு ஸ்னிக்கிகள் விட்ருக்கேன் நாலு அஞ்சு ஆறு ஓகே எத்தனை எடுக்குது அப்படின்னு செக் பண்ணலாம் நம்ம ரேஜ் பலி யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ ம் ஓகே பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆகிட்டுருக்கு வேஸ்ட் ஓ மை காட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அந்த மோட்டரோட ஸ்பீட் அந்த மோட்ரு வந்து உழம்போது இன்விசிபிளாக இருக்க ஸ்னிக்கி அப்படின்னு சொல்லலாம் நான் செத்து போயிடும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்கோ ப்ரூ காய்ஸ் காய்ஸ் ஜேபிஎம் ஐ ஹாவ் அ டவுட் ஐ ஹாவ் லெவல் த்ரீ எலக்ட்ரிக் ட்ராகன் பட் வேன் ஐ டொனேட் இன் வார் இட் பிகம் லெவல் டூ ஒய் அதை பற்றி தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம நம்மளுடைய சிஓசிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு போல் அதனால பார்த்திங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்காரு மித்து இன்வைட் ட இன்வைட் தீனாவா யார் ப்ரோ அது எனக்கு தெரியல ப்ரோ சாரி நான் பார்க்குறேன் ஹாய் ப்ரோ ஹாய் ரித்தீஷ் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் தீனா யார் ப்ரோ எனக்கு புரியல யார் அப்படின்னு சொல்லிட்டு லீடார் ஏ யார் ப்ரோ அது இது தெரியல ஓகே நீங்கள் டேக் கொடுங்க அப்புறம் வந்து ட்ரை பண்ணலாம் ப்ரோ பாஸ் ராயல் கிஃப்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ அது வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் மேபி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு ஒன் கேக்கு அப்புறம் கண்டிப்பாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் இல்லை அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒன் கே ஃபேமிலிக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்து எத்தனை நாளில் வந்து நம்ம ரெடி வரும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் மேபி ஆஃப்டர் ஒன் கே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவேலாம் நிறைய கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பார்ப்போம் எந்த அளவுக்கு அது கரெக்டாக அமைது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கைஸ் வெயிட் 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 நம்ம இந்த அட்டாக் முடிச்சல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கணும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்ட் ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கம்பார்ட்மெண்ட் வச்சிருக்காரு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ லூட்டும் இருக்குது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரீ லூட் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கற்று தேர்ந்தவர்கள் அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ லூட்லாம் அள்ளிட்டு போயிடலாம் இந்த மாதிரி பேஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்னீக்கி அப்படின்னு வந்து நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி வெரைட்டி அடிக்கும் ம் ஓகே ஓகே கலெக்டர் அதாவது ஸ்டோரேஜுக்கு போச்சோன்னா கலெக்டருக்கு தான் போவேன் அப்படின்னு ஒத்த காலம் என்னென்னு கலெக்டருக்கு தான் போகுது ஓகே நம்ம வந்து அதை ஃபனல் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளுடைய நம்மளுடைய வேலையை காட்டிடலாம் இப்போ வால்ஸ் வந்து இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் பார்க்கலாம் வால்ஸ் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேஸ் பார்க்குற கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் கீழே நம்மளோட பேஸ் வந்து ரஸ்ட் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து நான் தாண்டி வந்திருக்கேன் இந்த மாதிரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் நான் வந்து உண்மையிலே என்னோட பேஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியும் பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது அதனால் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு நினச்சி நான் போயிட்டே இருப்பேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ஓகே சந்த்ரு ஹாய் ப்ரோ ஹாய் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ கார்த்திக் என்ன ப்ரோ சொல்ல வரீங்க ப்ரோ சொல்லுங்கள் ஹாய் ப்ரோ மெசேஜ் போ மெசேஜ் பண் பங்கா மெசேஜ் பங்கு ஐ வில் சப்போர்ட் ப்ரோ திருப்பியும் என்னமோ போட்டிருக்கீங்க ப்ரோ பங்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேபி அதான் அதுக்கான கரெக்டான ஒரு மீனிங்காக இருக்குமானு தெரியல ப்ரோ எனக்கு சிசியில் ட்ரூப்ஸ் தான் ட்ரூப்ஸ் தான் டொனேட் பண்ண முடியும் எலிக்சர் கோல்ட்லாம் எப்படி டொனேட் பண்ணுறது வீடியோ ஆடா பாய்மாக்கா பாருங்கள் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல அவர் பார்த்துக்க என்ன கேட்குறாரு அப்படின்னா சரவணா குமார் என்ன கேட்குறாருன்னா சிசியில் வந்து ட்ரூப்ஸ் தான் டொனேஷன் பண்ண முடியும் எலிக்சர் கோல்டெல்லாம் வந்து எப்படி டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு மேபி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சப்போ சிஓசி ஒரு அப்டேட் விட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போடுறோம் ப்ரோ ப்ரோ சிசியில் வந்து ட்ரூப்ஸ் மட்டும்தான் டொனேஷன் பண்ண முடியும் ப்ரோ எலிக்சர் கோல்டுலாம் கண்டிப்பாக பண்ண முடியாது தெரியல மேபி சூப்பர் சார் வந்து நம்ம எதிர்பார்க்கறதுலாம் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க வச்சுட்டு இருக்காங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்த பிறகு வந்து மேபி நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே ஒய் ப்ரைட்னஸ் குறையுதுன்னு தெரியல ஓகே லெட்ஸ் செக் இது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடாது நம்ம வந்து தேடுதல் வேட்டியை வந்து தொடர வேண்டியதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேபி எஸ் சார்ஜ் இஸ் குட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வேறு காலையில இருந்தில்ல இது வேறு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு ப்ரோ இந்த அக்கௌண்ட் ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் காட்டு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ப்ரோ நான் கொஞ்சம் நேரம் கழித்து நான் காட்டுறேன் தமிழ் பிஜிஎம் அஃபிஷியல் ஹாய் ப்ரோ ஹாய் வெல்கம் டு த ஸ்டீம் ப்ரோ சாப்பிட்டு ஆரேம் ப்ரோ பாய் ஓகே ப்ரோ ஓகே சாப்பிட போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ப்ரோ ஹரிதீஷ் ப்ரோ ஹாய் ப்ரோ ஐ வில் சப்போர்ட் யூ ஓகே ஓகே ப்ரோ உங்களோட சப்போர்ட் எப்போவுமே வந்து நமக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அனேபிள் டு கனெக்ட் த சாட் ஓகே ஓகே கைஸ் சம்திங் மென்ட் ராங் என்னன்னு தெரியல மேபி ஐ வில் செக் ஓகே 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 என்ன ஏதாவது கரெக்டாக தான் போயிட்டுருக்கா ஸ்டீம் வந்து கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேபி பார்க்கலாம் எனக்கு வந்து அங்கே கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிருச்சி அதனால பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இருக்கேன் என்ன அப்படின்னு பேஸ் விசிட் பண்ணுங்கள் ப்ரோ கண்டிப்பாக விசிட் பண்ணுறேன் ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த லைவே வந்து டிராஃபிக் புஷிங் தான் பண்ணிகிட்ருக்கோம் ட்ராஃபிக் புஷிங் பண்ணாமல் பேஸ் விசிட்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க அதனால் எல்லாேர் பேஸையும் விசிட் பண்ணனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வெயிட் பண்ணுங்க அப்புறம் நான் கண்டிப்பாக வில் ட்ரை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஓ மை காட் இந்த பேஸ் வந்து நம்ம ஓகே ரீசன்ட் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டு மைன் எடுத்துடலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த சிசி சிசி எடுக்கிறது தான் எக்ஸ்பர்ட் நம்மளுடைய அதாவது சிசிலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்படிங்கிறக்குள்ளே காணாமல் போயிடும் ரொம்பவே வந்து ஒரு மோசமானது ஸ்னீக்கி காப்ளின் அதனால் ஸ்னிகி கா அப்படின்னு கிட்டலாம் ஸ்னிகி காப்படின்னு இருக்கும்போது யாருமே பார்த்திங்க அப்படின்னா சிசியெல்லாம் தூக்கி வாரில் வெளியே வச்சிடாதீங்க அப்புறம் உங்கள் சிசியில் டொனேஷன் பண்ண ட்ரூப்ஸ் எல்லாமே தண்டமாகி போயிடும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் சிசியெல்லாம் வெளியே வச்சிடாதீங்கோ சிசி டவுனால்லாம் வந்து எப்பவுமே சென்டர் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு விஷயம் சைடில் ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோட பேஸை வந்து ட்ரிப்பிள் பண்ண விட மாட்டேன் அப்படின்னா யாரும் நினைக்காதீங்க ஈஸியாக ஒரு டவுனில் டுவெல் பேஸை வந்து ஒரு டவுனில் மேபி கிளாஷர் ஐ திங்க் யூ ஆர் டொனேட்டிங் த டிஎஸ்டன் டிஹெச்டன் அண்ட் லோ பெஸ்ட் எஸ் ப்ரோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கம் கொடுக்குறாரு அதுக்கு ஓகே அவர் விளக்கம் கொடுக்கட்டு அதுதான் அவர் பெஸ்ட்டான விஷயம் நம்ம வந்து அவருக்கு டொனேஷன் வந்து பண்ணிட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் உணவிலுக்கு ஓகே 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 கைஸ் ப்ரோ ஷிபு ஐடி கோவை ஆமாம் ப்ரோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளானில் தான் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் மேபி பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கூட அடித்த மாதிரி நான் பார்த்தேன் நான் பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன் அது வந்து வேற யார் ஒய் ஹாட் ஸ்பாட் இஸ் நாட் கனெக்டிங் இது